இன்று நான் உங்களுக்கு இன்றைய உலகிலேயே தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சியடைந்து வருகின்ற ஜிஐஎஸ் பற்றி கூறலாம் என எத்தனித்திருக்கின்றேன். இன்றைய உலகில் மிக முக்கியம் பெற்ற ஒன்றாக ஜிஐஎஸ் அதாவது ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் விளங்குகின்றது. இன்றைய நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்திறனுக்கு ஏற்ப அனைவரினாலும் ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்படுகின்றது. உலகின் அனைத்து தேவைகளையும் சேவைகளையும் ஜிஐஎஸின் மூலமே இலகுவாக செய்து கொள்கின்றனர். ஜிஐஎஸின் மூலம் எமது தொடர்பாடல் திறனை வளர்த்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இவ்மென்பொருளினை பயன்படுத்தி இருவர்களுக்கிடையான தொடர்பாடுகள் மற்றும் வேறு இணைய வசதிகள் அடையாளங்கள் போன்றவற்றினை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இது தவிர ஜிஐஎஸின் மூலம் வடிவமைத்தல் முறையினை சிறப்பாக மேற்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு வீட்டினை கட்டுதல், கட்டடங்களினை அமைத்தல் போன்றவற்றிற்கு இது பயன்படுகின்றது. இது தவிர ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் வகுப்புகளினையும் சேவை பகுதிகளினையும் ஜிஐஎஸின் மூலம் இலகுவாக இனங்கொள்ளிக்கொள்ள முடிகின்றது. இது தவிர சந்தை பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்ததாக காணப்படுகின்றது. ஒருவர் ஒரு பொருளினை விற்க மற்றும் வாங்குவதற்கு இலகுவான கருவியாக இது காணப்படுகின்றது மற்றும் உலக நாடுகளுக்கிடையிலான சந்தை வாய்ப்பு மற்றும் போட்டி திறன்களை இருந்த இடத்திலேயே பார்வையிட்டு அதன் மூலம் எமது திட்டமிடல் செயற்பாடுகளை மேற்கொள்ள இது உதவுகின்றது. ஜிஐஎஸினை பயன்படுத்தி இன்றைய உலகில் நடைபெறும் குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக ஒரு இடத்தில் ஏற்பட்ட குற்றத்தினை அதன் லொக்கேஷனை வைத்து ஜிபிஎஸ் மூலம் குற்றவாளியின் இடத்தினை அறிந்து கொள்ள உதவுகின்றது மற்றும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு இம்மென்பொருள் உதவுகின்றது. ஜிஐஎஸினை பொறுத்தவரை இன்று கல்விக்காக மாணவர்கள் மத்தியில் அதனை உபயோகிக்கின்றனர். குறிப்பாக ஜிஐஎஸினை எவ்வாறு பயன்படுத்துகிறது, ஃபைல்களினை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு தரவுத்தளத்தினை அடிப்படையாக வைத்து படங்களினை எவ்வாறு தயாரிப்பது, புதிய இடங்களினை எவ்வாறு அடையாளப்படுத்துவது என்பது பற்றி இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இதனால் அப்போது உயர்தரத்தில் ஜிஐஎஸ் என்னும் பாடநெறியும் பல்கலைக்கழகங்களிலும் அதனை கற்பிக்கின்றனர். ஜிஐஎஸினை பயன்படுத்தி புவி மேற்பரப்பில் உள்ள வளங்களினை கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக ஒருவர் தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு ஜிஐஎஸின் மூலம் எவ்வாறு கனிமங்கள் காணப்படுகின்றன, எங்கே கனிமங்கள் இருக்கின்றன, எவ்வாறான கனிமங்கள் செறிந்துள்ளது என்பதனை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். இதனை பாரிய கைத்தொழில் கம்பெனிகள், புவியியலாளர்கள் போன்றோர் அதிகளவில் பயன்படுத்துகின்றனர். இது தவிர அரச நிறுவனங்கள் அதிக தரவுகள் கொண்ட ஃபைல்களினை ஜிஐஎஸ் மூலம் சேமிக்கின்றன. குறிப்பாக ஒரு பிரதேச செயலகத்தினை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கிடையே இல்லை சனத்தொகை, விவசாய நிலங்கள், பாடசாலைகளின் எண்ணிக்கை, கோயில்கள், நிலப்பரப்புகள், வீடுகள் போன்றவற்றினை ஒரு ஃபைலில் சேமித்து வைக்க ஜிஐஎஸ் ஆனது துணை புரிகின்றது. ஜிஐஎஸ் ஆனது சுற்றுலாவுக்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. குறிப்பாக சுற்றுலா தளங்களினை படத்தினில் பார்ப்பதற்கும், இடங்களினை அடையாளப்படுத்துவதற்கும், அமைவிடங்களினை கூறுவதற்கும், மேப்ஸ் மூலம் சுற்றுலா தளத்தினை காணொளி மூலம் பார்வையிடுவதற்கும் உதவுகின்றது. இது மட்டுமல்லாது திட்டமிடல் தன்மைகளுக்கு இது பயன்படுகின்றது. அதாவது பொருளாதார விருத்தி, இடங்களினை அளவீடு செய்தல் போன்றவற்றிற்கு இது பயன்படுகின்றது மற்றும் ஒரு அனர்த்தம் ஏற்படும் இடத்து அதனை முன்கூட்டி அறிவதற்கும், அனர்த்த பகுதியினை இனம் கண்டு கொள்வதற்கும், எதிர்வரும் காலங்களில் அனர்த்தங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் இது பயன்படுகின்றது. இது தவிர சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறைக்கு ஜிஐஎஸ் பயன்படுகின்றது. சுகாதாரத்துறையில் காணப்படும் இட ரீதியான வேறுபாடுகளை இது எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் காணப்படும் வேறுபாடுகள், வளர்ச்சிகள், பிரச்சனைகள், அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு இது பயன்படுகின்றது. உதாரணமாக இன்றைய உலகிலேயே அதிகளவாக பேசப்படுகின்ற கொரோனா வைரஸில் அந்த வைரஸ் எந்தெந்த நாடுகளில் காணப்படுகின்றது, எத்தனை பேர் இறக்கின்றார்கள், எந்தெந்த நாடுகளில் பரவலாக இன்று அதிகரித்து வருகின்றது என்ற போக்கினை இஜிஐஎஸ் படம் மூலம் இலகுவாக கண்டுகொள்ள முடிகின்றது. ஜிஐஎஸின் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளினை இலகுவாக மேற்கொள்ளலாம். அதாவது உலகில் முதன் முதலில் ஜிஐஎஸ் பாதுகாப்பு துறையிலேயே தான் பயன்படுத்தப்பட்டது. ஜிஐஎஸ் இராணுவம், கடற்படை, விமானப்படை பிரிவுகளில் அதிகளவில் காணப்படுகின்றது. குறிப்பாக தீவிரவாதம் அதிகளவில் காணப்படும் பிரதேசம், அச்சுறுத்தல் பட்டியலில் உள்ள பிரதேசங்கள், பாதுகாப்பு பலம்மிக்க பிரதேசங்கள் போன்றவற்றினை திட்டமிட்ட முறையில் செயற்படுத்துவதற்கும் ஜிஐஎஸ் பயன்படுகின்றது. மேலும் தீவிரவாதிகளின் தாக்குதல்களுக்குள்ளாக கூடிய பிரதேசங்கள், தீவிரவாதிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள்,
போன்றவற்றினை அடையாளப்படுத்துவதற்கும் பொதுமக்களின் தொகைகள் போன்றவற்றினை திட்டமிட்ட முறையில் தெரிந்து கொள்வதற்கும் இது பயன்படுகின்றது. இவ்வாறு ஜிஐஎஸ்ஸின் நன்மைகள் இன்று அதிகளவிலே காணப்படுகின்றது.